Hi friends, welcome to Vijis school cooking. Friends, ellarum eppadi irkeenga? Safe irkeengla? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, இட்லி, ஏன் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் குருமான்றதுனால ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் சேர்க்குற ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸையும் நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் டெய்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் இதில் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுமே நாம் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 கப் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதே மாதிரி 1/2 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் பீன்ஸ். நான் 3 வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் பச்சை பட்டாணியும் சேர்க்கலாம். எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல, ஸோ பச்சை பட்டாணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் வந்து இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்து செய்யலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் குக்கர் மூடி விசில் போட்டுறேன். இது 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அது ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நாம் கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 4 பீஸ் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வேணான்றவங்க கசகசா சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். ஆனால் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதலாக வரும். இப்போது நான் ப்ரெஷர் இறங்கிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோகோனட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக குருமா வந்து இந்த ஸ்டெப்போடு நெட்டிக்குவோம். இதுக்கப்புறம் 1 கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுவோம். ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்டெப் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து இதுக்கப்புறமா 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா வந்து 1/2 ஸ்பூன் சர்க்கரையும், 1 கப் பாலும். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால். இது நீங்கள் பேக்கெட் பால்னாலும் ஓகே. நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி அது கொதிச்சுட்ருக்கும் பொழுது 1 கப் இது மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஹோட்டல் குருமாவில் பார்த்தீங்கன்னா 1 லைட் ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு தெரியும், டேஸ்ட் பண்ணால் தெரியும். அது இதனால தான். அதே மாதிரி அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும் பாருங்கள், க்ரீமியான ஒரு நம்மளுக்கு திக்காக இருக்கும் அந்த குருமா. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பசும்பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுறதுனால தான். அதனால தான் ஹோட்டல் ஸ்டைல் குருமாலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த குருமா எப்படி இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.